அஸ்லாம் அலைக்கும். நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் சப்பாத்திக்கு. இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் குழம்பு செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமீர் ஜாஸ்மின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செய்கிறத பார்க்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஏலக்காய் ஒன்று, பட்டை ஒன்று, கிளாம்பர் ரெண்டு, பெரிய வெங்காயம் ரெண்டு, நார்மல் சைஸ் தக்காளி ரெண்டு, புதினா கொத்தமல்லி தேவைக்கேற்ப ஒரு மூணு பச்சை மிளகாய். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு, இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பச்சை மிளகாய், சிக்கன் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் அரை கிலோ, அதையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம பெரிய துண்டை தான் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், ஜீரகத்தூள் கால் ஸ்பூன், சோம்புத்தூள் கால் ஸ்பூன், மிளகுத்தூள் கால் ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன், குழம்புத்தூள் முக்கால் ஸ்பூன், சிக்கன் குழம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது, திறந்து பார்க்கலாம். ஒரு கலர் கலரிக்கலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி. சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.